அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை தன்னின் பக்கம் சேர்த்திருக்கிறான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஃப்ரலு சியாமி பாத ரமலான், ரமலானுக்கு பின்னால ஏற்றமான ஒரு நோன்பு இருக்கும் என்றால் அது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம். ஷஹ்ருல்லாஹ் என்று எந்த ஒரு மாதத்துக்கும் அல்லாஹ் பேர் சொல்லல. ரமலானுடைய மாதத்தின் உன்னதம் அது எல்லை கடந்தது. அஸ்ஸௌமுலி என்று அல்லாஹ் சொன்னான். தொழுகை அல்லாஹ்வுக்குரியது இல்லையா? ஜக்காத் அல்லாஹ்வுக்குரியது இல்லையா? ஹஜ் அல்லாஹ்வுக்குரியது இல்லையா? இவைகளெல்லாம் அல்லாஹ்வுக்குரிய அமல்தான். என்றாலும் நோன்பை மட்டும் அங்கே ஏன் குறிப்பிட்டு சொன்னான்? அந்த நோன்போடு அல்லாஹ்வுக்கு மாபெரும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதே போன்று இந்த ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்ற முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ் ஏன் அவனுடன் தொடர்பு படுத்தினான்? இதனுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாபெரும் சம்பந்தம் இருக்கின்றது. அடியார்களே, நீங்கள் இந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடன் தொடர்பு கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஆட்சி பிறலட்டும், உங்களுடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படட்டும், நீங்கள் பல வார்த்தைகள் பேசினாலும் கூட முற்றுப்புள்ளி வையுங்கள் என்ற ஒரு மாபெரும் படிப்பினை ஆஷுராவுடைய நிகழ்வையும் இந்த மாதத்திலே வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தையும் அவனுடைய அடைக்கியாலும் ஆட்சியையும் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பலகீனமான தன்மையையும் வைத்து இரண்டுக்கும் மத்தியில் எப்படி வெற்றியை பெற வேண்டும் என்கிறதனையும் படிப்பினையாக கூறியிருக்கின்றான். எனவே இந்த மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ரொம்பவும் விருப்பத்துக்குரிய மாதம், அவனின் பக்கம் சேர்த்து கொண்ட மாதம். எதை அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்தானோ அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு ரசூலுல்லாவை அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்திருக்கிறான். இதனால முஹம்மதுர் ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். அந்த தூதருடைய வழி செல்லாமல் வேற எந்த வழியில சென்றாலும் அல்லாஹ் உன்னுடன் போர் தொடுப்பான், அல்லாஹ் உன்னுடன் பகமை பாராட்டுவான், அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதனால தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒட்டகத்துக்கு நாகத்துல்லா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒட்டகத்துக்கு அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்று அந்த ஒட்டகத்தை தன்னின் பக்கம் சேர்த்து கொண்டான். அந்த ஒட்டகத்துக்கு நாள் ஒன்று இருந்தது நீர் அருந்துவதற்கு. அந்த ஒட்டகத்துக்கு அவர்கள் நீர் அருந்த கொடுக்கவில்லை. ஃபாகரூஹா இதிம் பாச அஷ்காஹா, அங்கே ஒரு மூதேவி ஃபாத்தியவான் வந்து அந்த ஒட்டகத்தை கால்களை வெட்டி அதனை கொண்டு விட்டான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய கூட்டமாகிய சமூத் கிளைஞர்களுக்கு நீங்கள் எல்லை மீறி போகிறீர்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ஒட்டகத்துக்கு என்ற ஒரு நீர் அருந்துவதற்கு நாள் இருக்கின்றது, நீங்கள் அதற்கு அதனை கொடுத்து விடுங்கள். என்றாலும் அல்லாஹ்வுடன் சேர்க்கப்பட்ட ஒட்டகத்தை அவர்கள் அறுத்ததின் காரணமாக, அதனை கொலை செய்ததின் காரணமாக, ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா, அல்லாஹ் அவர்கள் செய்த அந்த பாவத்தின் காரணமாக பூண்டோடு அழித்து பூமியோட தரமட்டமாக்கிவிட்டான். எது அல்லாஹோட சேர்க்கப்படுதோ அதனுடன் விளையாடாதீர்கள். அல்லாஹோட சேர்க்கப்பட்ட மாதம் ஷஹ்ருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம் என்று சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கும் பொழுது இந்த மாதத்தில் நீங்கள் விளையாடாதீங்க.